இவ்க்ளாஸ் போஸ்ட் டாய் ப்ராபபிள் கண்டிஷ்னல் கிளாஸ் இஃப் யூ ரன் ஃபாஸ் யூ கேன் கேஷ் த பஸ் ஹியர் திஸ் இஸ் சபார்டினேட் கிளாஸ் செகண்ட் ஒன் இஸ் மெயின் கிளாஸ் If you run fast, here the verb form run is used as present tense. In the main class, you can catch the bus. It gives the complete sense, complete meaning. Here we can use can or will. Present form, first one here. Future tense, will catch the bus or can catch the bus. If you run fast, இங்க present tense இருக்கு, அதனால present tense வந்தா இங்க வந்து future tense வரணும். இது வந்து type 1. Second one example பாருங்க, if you study well, you will get good marks in the exam. இப்படின்னு என்னது? நீ நன்றாக படித்தால் படித்திருந்தால் படித்தால் யூ வில் கெட்டு குட் மார்க்ஸ் இன் த எக்ஸாம் நல்லா எக்ஸாமில் நல்ல மார்க்கை பெறுவாய் வில் கெட்னா பெறுவாய் அப்படின்னு அர்த்தம் ஸோ டைப் ஒன்றில் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் ஃப்யூச்சர் டென்ஸு செகண்டு அதே சென்டென்ஸில் உள்ள மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸை யூஸ் பண்ணணும் வில் போட்டு வி ஒன் வி ஒன் மீன்ஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் வில் சேர்ந்தனை ப்ரெசன்ட் ஃபார்மோட வில் சே முன்னாடி சேர்றப்ப அது வந்து ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொல்கிறோம் வில்லுங்கிற இடத்துல சில சமயம் கேனு யூஸ் பண்ணலாம் நீ வேகமாக ஓடினால் பஸ்ஸை பிடிக்க முடியும் பிடிப்பாய் அப்படின்னு அர்த்தம் டைப் டூ இமேஜினரி கிளாஸ் தட் மீன்ஸ் அன்ரியல் கண்டிஷ்னல் கிளாஸ் இமேஜினரி கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கற்பனை இது நிலைமை இஃப் யூ சாரி இஃப் ஐ ஹேட் மோர் மணி ஐ வுட் ஹெல்ப் யூ என்கிட்ட பணம் இருந்திருந்தால் உனக்கு கண்டிப்பாக நான் உதவி செய்து இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் ஹேடுங்கிறது பாஸ்டென்ஸு பாஸ்டென்ஸ் வர்றப்ப மெயின் கிளாஸில் வந்து உட் போட்டு ப்ரெசன்ட் ஃபார்மாக எழு சேர்த்து எழுதணும் உட் ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம் செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் இஃப் ஐ வேர் எ பேர்டு I would fly in the sky. அப்படின்னு என்னது நான் பறவையாக இருந்திருந்தால் வேறு இருந்திருந்தால் இஃப்னாலே இருந்தால் அர்த்தம் இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை இன் த ஸ்கை வானத்தில் பறந்திருப்பேன் நான் பறவையாக இருந்திருந்தால் நான் வானத்தில் பறந்திருப்பேன் இப்போ வந்து பறவையும் இல்லை ஐ ஹாவ் நோ விங்ஸு ஸோ ஐ கேனாட் ஃப்ளை இன் த ஸ்கை இது வந்து இமேஜினரி நம்மளாக கற்பனை பண்ணி பேசுகிறது இஃப் ஹீ ஒர்க்டு ஹார்ட் ஹீ வுடு ஏர்ன் மோர் இஃப் அவன் வந்து நன்றாக உழைத்து இருந்தால் நல்ல ஹார்ட் கடுமையாக வேலை செய்திருந்தால் நிறையா சம்பாதிச்சிருப்பான் ஹீ வுடு ஏர்ன் மோர் இதே போல் நீங்கள் மாற்றி மாற்றி எழுதணும் இஃப் ஐ வேர் த சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஐ வுடு அபாலிஷ் த பாவர்ட்டி அப்படின்னு எழுதலாம் அப்படின்னா நான் ஒருவேளை சிஎம்மாக இருந்திருந்தால் நான் வந்து வறுமையை ஒழித்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம்